ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். 15 திங்ஸ் ஒன்லி வீக் பீப்புள் டூ. அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க வீக் பர்சனாகவும், என்ன நடக்குதோ அதுக்கான விளைவுகளை நம்புறவங்க ஸ்ட்ராங் பர்சனாகவும் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே வீக் பர்சனுக்கும் ஸ்ட்ராங் பர்சனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்றது தெரியும். ரெண்டு பேருக்கும் ஒரே சூழ்நிலை மேலே ரெண்டு வித்தியாசமான முடிவுகளை எடுப்பாங்க. ஒரு சூழ்நிலையை ரெண்டு பேருமே முழுசும் வித்தியாசமாக கையாளுவாங்க. அதே மாதிரி ரெண்டு பேரும் யோசிக்கிறதுமே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங் பீப்புளை விட வீக் பீப்புள் எப்படி வித்தியாசப்படுறாங்கன்னு தெரிஞ்சாங்க நம்ம இல்லையா? அப்படி வீக் பீப்புள் மட்டுமே பண்ணக்கூடிய 15 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, தே ஃபீல் என்டைட்டில் டு சக்சஸ். வாழ்க்கையவே முழுசாக வாங்க யாராலையாச்சும் முடியுமா? ஆமாம், வீக் பர்சனாக இருக்கிறவங்க இப்படி தான் யோசிப்பாங்க. ஸ்ட்ராங் பீப்புளுக்கு வாழ்க்கை அப்படின்றது நியாயமானதாகவும் சுலபமாகவும் இருக்காதுன்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நாம தான் கஷ்டப்படணும், தொடர்ந்து முயற்சி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். நாம தான் கடுமையாக வேலை செய்யணும், நாம தான் ரிஸ்க் எடுக்கணும், வசதிகளை விட்டு டிஸ்கம்ஃபர்ட்டை அனுபவிக்கணும், நாம தான் தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நாம போகிற வழியில் தோல்விகளை சந்திக்கணும் அப்படின்னும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்னதான் தோல்விகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து நம்ம கனவை அடையிறதுக்கு நாம தான் வேலை செய்யணும்னு தீர்மானமான நபராக இருப்பாங்க. அவங்களோட பார்வையில் தோல்விகள் ஏற்படுறதை தவிர்க்க முடியாத ஒன்றா அவங்க நினைப்பாங்க. அப்படிப்பட்ட தோல்விகள் வழியாக தான் வெற்றிகளை அடைய முடியும் அப்படின்ற சூத்திரம் தெரிஞ்சவங்களா ஸ்ட்ராங் பீப்புள் இருப்பாங்க. ஆனால் இதுக்கு அப்படியே எதிராக வீக் பீப்புள் இருப்பாங்க. அவங்களோட செயல்களும் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி சுத்தமாக இருக்காது. எனக்கு இந்த யூனிவர்ஸ் எல்லா வெற்றியும் தரும் அப்படின்ட்டு வெறுமனே உட்கார்ந்துக்கிட்டே யோசிப்பாங்க. ஸ்ட்ராங் பீப்புள் அவங்களோட வெற்றிக்காக போராடக்கூடிய கடின உழைப்பை பற்றி வீக் பீப்புளுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. ஸ்ட்ராங் பீப்புள் இந்த வெற்றிக்கு சொந்தக்காரங்க தான் போல அப்படின்ட்டு அவங்களோட வெற்றிகளை உதாசீனப்படுத்துவாங்க. நமக்கானதை இந்த யூனிவர்ஸ் சரியாக செய்யும், அதனால நாம எந்த உழைப்பையும் போட வேண்டியது இல்லைன்னு மனக்கணக்கு போட்டு பார்ப்பாங்க. உண்மையா சொல்ல போனா வெற்றி அப்படின்றது உங்களோட மடியில தானா வந்து விழுந்துராது. இப்படியெல்லாம் நினைக்கிறனால ஒரு வெற்றியை அடையிறதுக்கு ஸ்ட்ராங் பீப்புளை விட வீக் பீப்புள் அதிகமாக போராட வேண்டியது வரும். வெற்றியா இருக்கிறதும் நேரத்தை விரயமாக்குறதும் தான் இந்த போராட்டத்துக்கான காரணமா இருக்குது. இந்த உலகம் தானா யாருக்குமே எதையுமே கொடுத்துடாது. சொல்ல போனா இந்த உண்மை மாறவும் செய்யாது. அதனால நீங்க ஸ்ட்ராங்கா ஆகணும் அப்படின்னா வெற்றி அப்படின்றது கொடுக்கப்பட்ட கிடையாது, கடினமான உழைப்பால வாங்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கணும். கைஸ், அடுத்து ஒரு 20 செகண்டுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்து ஒரு 7 வருஷத்துக்கு 2030 வரைக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல அழகா நீங்க பணம் சம்பாதிக்கணும், பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா யூடியூப் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கும். நீங்க பணம் மட்டும் சம்பாதிக்கிறது இல்லாம ஒரு நல்ல இன்ஃபுளுசராக மாற முடியும். பாசிவ் இன்கமும் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. சோ யூடியூபரா மாறணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ வெபினார், லிமிடெட் டைமுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ வெபினாரை நீங்க அட்டன் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். வெபினார் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் யூடியூபர் ஆகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. பிகாஸ் நான் இதை அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு யூடியூபை என்னுடைய பிரைமரி ஜாபா கூட எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ மீன்வைல் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ள வந்து பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரிவ்யூஸும் படிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் வெபினார் அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய தேடலை நோக்கி உங்களுடைய கனவுகளை உங்களுடைய திறமைகளை பணமாக மாற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நம்பர் 2, தே டோன்ட் அலோ வல்னரபிலிட்டி. தனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை ஸ்ட்ராங் பீப்புள் வெளியே காட்டிக்க மாட்டாங்க அப்படின்றது நம்ம கிட்ட சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய். அப்படி தனக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு மனதைரியம் அதிகமா தேவைப்படுது. ஒரு உறவை உண்மையா ஏற்படுத்துகிறப்போ நம்ம எமோஷனலி பாதிக்கப்படுறது நடக்கத்தான் செய்யும். வீக் பீப்புளா இருக்கிறவங்க இப்படி எமோஷனலா பாதிக்கப்பட்டதை வெளியே காட்டிக்கிட்டா நம்மள வீக்கான ஆளுன்னு நினைச்சிருவாங்கன்னு பயப்படுவாங்க. அதனால ரிலேஷன்ஷிப்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மூடி மறைக்க பார்ப்பாங்க. ஆனா அப்படி மூடி மறைக்கிற அளவுக்கு இது ஒண்ணும் தப்பான விஷயம் கிடையாது. இப்படி தன்னோட பாதிப்புகளை வெளியே சொல்லாமலேயே போறப்போ கூடிய சீக்கிரம் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகுது. யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு வீக் பீப்புள் நினைக்கிறாங்க. நான் எல்லாரையும் விடையும் ரொம்பவே வித்தியாசமானவன்னு நினைக்கிறாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வெளியில சொல்லாம இருக்கிறனாலதான் நம்மள எல்லாரும் வீக் பீப்புள்னு நினைப்பாங்களே தவிர, வெளியில பிரச்சனைகளை சொல்றப்போ உங்களை ஸ்ட்ராங் பர்சனா தான் இந்த உலகம் பார்க்கும். அடுத்து நம்பர் 3, இன்டல்ஜிங் இன் செல்ஃப் பிட்டி. வீக் பீப்புள் அவங்கள நினைச்சே சில நேரம் மன்னிப்பு கேட்டுப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையை சரியா வாழ தெரியல அப்படின்றத ஒத்துப்பாங்க. அவங்க வாழ்க்கையில படக்கூடிய போராட்டங்களுக்கு மற்றவங்க தான் காரணம்னு தவறா புரிஞ்சுப்பாங்க. நம்மளால கட்டுப்படுத்த முடியாத மற்றவங்களோட இன்வால்வ் நம்மளை நெகட்டிவா பாதிக்குது. ஆனா ஸ்ட்ராங் பீப்புள் எல்லாருமே தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை ஒரு தடையா பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட தடைகளையுமே
தாண்டி முன்னேறக்கூடிய பக்குவம் ஸ்ட்ராங் பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்கும். அவங்களோட வாழ்க்கை கப்பலே மூழ்கினாலும் படகு மூலமா கரையை அடைஞ்சு இன்னொரு கப்பலை கட்டிக்கக்கூடிய அளவுக்கு திறமைகள் ஸ்ட்ராங் பீப்புள் கிட்ட இருக்கு. ஆனா வீக் பீப்புளுக்கு தன்னோட கப்பல் மேல எந்த கட்டுப்பாடும் இருக்காது. கப்பல் போற வழியில நம்மளோட வாழ்க்கையை ஓட்டுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட தடைகளை தாண்ட எந்த முயற்சியும் எடுக்காம தடைகள் ஏன் தானா விலகலன்னு புலம்புவாங்க. அப்படியே அவங்க கப்பல் மூழ்கினாலும் இன்னொரு கப்பல்ல என்னைய யாராவது வந்து காப்பாத்த மாட்டாங்களான்னு காத்திருப்பாங்களே தவிர தன்னோட வாழ்க்கையை மாத்துறதுக்காக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் யோசிக்கிறனாலதான் வீக் பீப்புள் எல்லாத்துக்கும் காரணமாகிற மாட்டாங்க. அவங்க ஒரு விக்டிமா மாத்துனது அவங்களோட சூழ்நிலைகள் தான். ஏன் இதெல்லாம் எனக்கு மட்டும் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் கெட்டது நடக்குதுன்ட்டு பல வீக் பீப்புள் சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் அப்படின்னு ஒத்துக்காம இருக்கிறனாலதான் அவங்க மேலும் மேலும் சிரமப்படுறாங்க. தன்னோட வாழ்க்கை மேல இப்படி எந்தவித கட்டுப்பாடும் இல்லாதனாலதான் அவங்களால சந்தோஷத்தையும் வெற்றியையும் அடைய முடியறது கிடையாது. கடைசி வாழ்க்கை முழுவதுமே குறை சொல்றதுலயே கழிச்சிடுறாங்க. அடுத்து நம்பர் 4, பி இம்பேஷன்ட். வீக் பீப்புளுக்கு சில நேரம் அவங்களோட ஆம்பிஷன் மேல பொறுமையே இருக்காது. உடனடியா வெற்றி அடைஞ்சாகணும்ட்டு இருக்கிறதான் வீக் பர்சன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. இதே இது ஸ்ட்ராங் பீப்புள் முடிவுகளை சரியா எடுத்து கடினமாகவும் உழைச்சா சரியான நேரத்துல வெற்றியை அடைவோம் அப்படின்னு நம்புவாங்க. இப்படி பொறுமையே இல்லாம போறப்போ நாம தவறான வழிகளில் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து நம்பர் 5, ரேண்ட் அண்ட் ரேஜ். நாம சில நேரம் நம்ம மேல கோபப்படுறது ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணக்கூடிய பொதுவான ஒரு விஷயம். சில நேரம் ஏதாச்சும் நடக்கும், இன்னும் சில நேரம் யாரோ நமக்கு எதிராக ஏதோ பண்ணிருப்பாங்க, அதனால கோபமாகும். நம்மளோட உணர்வுகள் பாதிக்கிறப்போ அமைதியா போறது கண்டிப்பா நல்ல ஒரு சாய்ஸ் கிடையாது. இந்த விஷயத்துல வீக் பீப்புளுக்கு அவங்களோட உணர்வுகளை எப்படி கையாளணும் அப்படின்ற பக்குவம் இருக்காது. கோபப்படுறனால தன்னை அறியாமலேயே சில சமயம் உணர்ச்சி வசம் ஆகிட்டாங்க. அந்த உணர்ச்சி வசம்னால யாரு மேல கோபப்படுறோம், என்ன செய்யறோம் அப்படின்ற நிதானத்தை இழந்துடுறாங்க. அப்போ ஸ்ட்ராங் பீப்புளுக்கு எல்லாம் கோபமே வராதான்னு நீங்க கேட்கலாம். ஸ்ட்ராங் பர்சனுக்கும் அவங்க சூழ்நிலைகள் மேல இல்ல மத்தவங்க மேல கோபமும் வெறுப்பும் வரலாம். ஆனா தன்னோட கோபங்களை கட்டுப்படுத்தி ஆள் மனதை அமைதியாக்குறதன் மூலமா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சமாளிச்சுக்கிறாங்க. ஸ்ட்ராங் பீப்புள் தனக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஆனா வீக் பீப்புள் எல்லா உணர்ச்சிகளுக்கும் ரியாக்ட் பண்றாங்க. இதுதான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுல ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் கோபமாகி வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை விட்டுட்டு ஓட தான் எல்லாரும் நினைப்போம். ஆனா அது முடியாத காரியமா இருக்கிற பட்சத்துல சிம்பிளா அதை விட்டுட்டு விலகி வர்றதா நல்ல ஒரு தீர்வா இருக்கும். வாக்குவாதத்துல ஈடுபடுறதை இதன் மூலமா தவிர்த்துக்க முடியும். அடுத்து நம்பர் 6, ரெசிஸ்ட் சேஞ்ச். வீக் பீப்புளுக்கு மாற்றத்தை உருவாக்கவும் இல்லை ஏத்துக்கிறதுக்கும் போராட்டமா இருக்கும். அதனால தேவையில்லாத ரிஸ்கை எடுக்க விரும்ப மாட்டாங்க, அதை தவிர்ப்பாங்க. ஏன்னா அந்த புது சவால்களை நம்மளால தாண்டி வர முடியாதோ அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்குள்ள எழும். இதனாலேயே தனக்கு கிடைக்கக்கூடிய புது வாய்ப்புகளை கையில எடுக்க பயப்படுவாங்க. ஏன்னா அந்த வாய்ப்புகள்னால என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு உறுதியா தெரியாது. இன்னும் சொல்ல போனா தோத்து போறதை நினைச்சு ரொம்பவே பயப்படுவாங்க. அதனால எனக்கு இந்த வாய்ப்புகள் வேணாம், அது வேணாம் அப்படின்ட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஸ்ட்ராங் பீப்புள் மாற்றங்களை சந்திக்க முடியாதுன்னு பயப்படவே மாட்டாங்க. இந்த மாற்றம் ஏற்பட்டா எனக்கு ஏதோ ஒரு மதிப்புள்ள விஷயம் கிடைக்கும்னு நம்புவாங்க. அதனால தெரியாத விஷயத்தை கூட சந்திக்க நினைப்பாங்க. இப்படியெல்லாம் நடக்கறனால மாற்றங்கள் மேல சந்தேகப்பட மாட்டாங்களான்னு நாம கேட்கலாம். ஆனா ஒரு புது வாய்ப்பு உருவாகுதுன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறனால மாற்றங்களை வரவேற்க தயாரா இருக்காங்க. மாற்றங்கள்னால நீங்க புது திறமைகளை வளர்த்துக்க வேண்டியது நடக்கலாம். இன்னும் புதிய ஆர்வமுள்ள மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மாற்றங்கள் மூலமா ஏற்படலாம். இன்னொரு கலாச்சாரம் வேற கோணங்களையும் அனுபவிக்க மாற்றங்கள் உங்களுக்கு உதவலாம். இப்படியெல்லாம் மாற்றங்கள் எல்லாருக்கும் புதிய வாய்ப்புகளை கொடுத்தாலும் வீக் பீப்புளுக்கு அவங்களோட பயம் இந்த மாற்றங்களை சந்திக்க மறுக்குது. ஆனா இப்போ குறைஞ்ச காலம் ஏற்படக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் வருங்காலத்துல தனக்கு கிடைக்க போற வெற்றிக்கு மதிப்பானதா இருக்குன்னு ஸ்ட்ராங் பர்சன்ஸ் நினைக்கிறாங்க. அடுத்து நம்பர் 7, ஷட் டவுன். அமைதி ஆகிறது இல்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது எல்லாம் வீக்கர் பீப்புள் அவங்களை காப்பாத்திக்க ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள். சூழ்நிலைகள் கடினமாகறப்போ தன்னால இதை சமாளிக்க முடியாதுன்ட்டு வீக் பீப்புள் உணர்றாங்க. இப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் தவிர்க்க தான் வீக் பீப்புள் விரும்புறாங்க. ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு நிம்மதியா இருக்கலான்ற உணர்வை அவங்களுக்குள்ள இது ஏற்படுத்துது. உதாரணமா வீக் பர்சன் அவங்களோட பார்ட்னர் கூட ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒன்னு வாக்குவாதம் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து போயிடுவாங்க, இல்ல
அவங்களோட பார்ட்னர்கிட்ட பேசுறத நிப்பாட்டிடுவாங்க, இல்லை அவங்களோட பார்ட்னரை பார்த்து கிண்டல் அடிச்சுட்டு இந்த மாதிரியான எமோஷனலி சேலஞ்சிங் ப்ராப்ளமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சீரியஸான பிரச்சனைகளை சரியாக சமாளிக்காம அந்த பிரச்சனையை விட்டு ஓட தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை உடனுக்குடனே நேராக நின்று சமாளிக்க கற்றுக்கோங்க. அந்த பிரச்சனையில் இருந்து தப்பிச்சு கொஞ்ச காலம் நிம்மதியாக இருக்கலான்னு நினைக்கிறது சரியான தீர்வாக அமையாது. அடுத்து நம்பர் 8, ஃபால்ஸ் சுப்பீரியாரிட்டி. வீக் பர்சன் அடிக்கடி தன்னோட தேவைகளை மற்றவங்க மூலமாக பூர்த்தி செய்ய நினைப்பாங்க. நான் வீக்கான ஆளாக இருக்கேன் அப்படின்றத ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு வீக் பர்சனாக இருப்பாங்க. தன்னை பற்றின விஷயங்களை மறைக்க பார்ப்பாங்க. அதனால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள விட தன்னை ஒரு முதன்மையான ஆளாக காமிச்சிக்க நினைப்பாங்க. இப்படி அவங்கள பற்றி அவங்களே ஓவர் இன்ஃப்ளேட்டடான செல்ஃப் இமேஜை காட்டிக்கிறதன் மூலமாக தனக்கு ஏற்படக்கூடிய இன்செக்யூரிட்டிஸை மறைக்க பார்க்குறாங்க. அடுத்து நம்பர் 9, ஹோல்ட் அ கிரட்ஜ். மற்றவங்களை பற்றின கடந்த கால பகையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது வீக் பர்சனோட அடையாளமாக இருக்குது. கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ வர கோபமாக இருக்கிறதன் மூலமாக அந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரப்போகிறது கிடையாது இல்லையா? அதனால் கடந்த காலத்தில் நடந்த சில கசப்பான விஷயங்களை அங்கேயே விட்டுடணுமே தவிர அதை பற்றி ப்ரெசண்ட்லையும் யோசிக்கக்கூடாது. இன்னொருத்தரோட இருந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு எமோஷனல் ஸ்ட்ரென்த்தும் துணிவும் ரொம்பவே தேவை. இப்படி பழைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான தைரியம் வீக் பர்சன் கிட்ட இல்லாதனால அவங்க மனசு அந்த பழைய விஷயங்களை தக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆகிறது. யாருடையாச்சும் சண்டை போடுறப்போ அதை தீர்க்காம பக உணர்வை உண்டாக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது எந்த ஒரு நல்லதையும் எப்பவுமே உங்களுக்கு தேடித்தர போறது கிடையாது. அப்படி பகை உணர்வை வளர்த்துக்காம பிரச்சனைகளை உடனுக்குடனே சமாளிக்கிறது எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்காது. ஏதோ ஒரு பிரச்சனைக்கான தீர்வே கிடைக்கல அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுங்க. ஏன்னா நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக கோபமா இருக்கிறது எந்த மதிப்பையும் கொடுக்காதுன்னு புரிஞ்சு நடந்து. அடுத்து நம்பர் 10, தே சீக் சிம்பதி. வீக் பீப்புளாக இருக்கிறவங்க தான் மேலேயே எல்லாரோட கவனமும் இருக்கணும்ட்டு விரும்புகிறாங்க. அப்படி மற்றவங்களோட கவனத்தை ஈர்த்துக்கிறதுக்கு அவங்க மேலே சிம்பத்தியை ஏற்படுத்திக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. இதுக்கு உதாரணமாக நாம் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, அது இதுன்னு அவர் மேலே சிம்பத்தி உருவாக வைக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியும். இன்னொரு வகையில் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் சோக கதை இருக்குன்னு சொல்லி அவர் மேலே பரிதாபம் ஏற்படுற அளவுக்கு உங்ககிட்ட யாராச்சும் பேசிகிட்டு இருக்கலாம். இப்படி மற்றவங்களோட பரிதாபத்தை சம்பாதி நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு வீக் பர்சனா தான் இருப்பாங்க. ஆனா ஸ்ட்ராங் பீப்புளுக்கு இப்படி மத்தவங்க அவங்க மேல பரிதாபப்படுற அளவுக்கு நடந்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மதிப்பை புரிஞ்சனால மத்தவங்க தன்னை மதிப்போட நடத்தணும்னு தான் நினைப்பாங்க. மத்தவங்களோட கவனம் தனக்கு தேவைன்னு ஸ்ட்ராங் பீப்புள் நினைக்கவே மாட்டாங்க. அடுத்து நம்பர் 11, தே டேக் ரிவெஞ்ச். யார் மூலமாச்சும் காயப்பட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா உடனே அவங்கள பழிக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் வீக் பீப்புளுக்கு மட்டும்தான் தோணும். வீக் பீப்புள் மற்றவங்க மூலமாக தவறுதலாக நடத்தப்பட்டால் அது அவங்களோட ஈகோவை தூண்டி விட்டுடும். இது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்குது. அந்த சூழ்நிலையினால ரொம்பவே கோவப்படுவாங்க. தனக்கு இந்த கோபத்தை உண்டு பண்ணின நபரை நான் தண்டிச்சே ஆவேன்ட்டு தீர்மானமாக இருப்பாங்க. ஆனால் ரிவெஞ்ச் எடுக்கிறனால எதுவும் மாறாது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அடுத்து நம்பர் 12, தே ரேர்லி அட்மிட் ஃபால்ட். வீக் பீப்புள் அடிக்கடி நம்ம பாதுகாப்பாக இல்லையோன்னு உணர்வாங்க. தவறுகளை ஒத்துக்கொள்ள ரொம்பவே சிரமப்படுவாங்க. ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னு யாராச்சும் சொல்லிடுவாங்களோன்ட்டு நினச்சி தப்பை ஒத்துக்கொள்ள முன்வரவே மாட்டாங்க. நாம் சில விஷயங்களில் தவறுகளை ஏற்படுத்துறது ஒரு சாதாரணமான விஷயந்தான். ஏன்னா மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருமே தவறுகளை தினமும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது இயற்கையான ஒன்று. எங்கே நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு ஒத்துக்கிட்டால் நம்மளை வீக்னு நினச்சிருவாங்கன்னு தான் இவங்க எல்லாரும் தப்பை ஒத்துக்கிறது கிடையாது. ஆனால் இன்னொரு வகையில் ஸ்ட்ராங் பீப்புளுக்கு இந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஏற்படுறது கிடையாது. அவங்க தப்பு செஞ்சா ஆமா நான் தான் செஞ்சேன்ட்டு ஒத்துப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு தவறு அவங்கள முழுமையா டிஃபைன் பண்ண போறது கிடையாது. ஸ்ட்ராங் பீப்புளுக்கு இது நல்லாவே தெரியும். நம்மளோட டவுன் சைடையும் ஒத்துக்கிறதும் ஒரு விதத்துல மேஜர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து நம்பர் 13, தே ரெஃப்யூஸ் டு என்டர்டெயின் அதர்ஸ் ஒப்பீனியன். வீக் பீப்புள் தவறுகளை விருப்பாங்க. தன்னோட கருத்து தான் சரி, உன்னோட கருத்தை நான் ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு பல பேர் நம்மகிட்ட இப்படி சொல்கிறத கேட்டிருப்போம். இப்படிப்பட்டவங்ககிட்ட நீங்கள் அவங்க தப்பாக சொல்கிறதுக்கான ஆதாரத்தையே காமிச்சாலும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. மற்றவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்களோட கருத்து என்ன அப்படின்றத கேட்க துளி கூட ஆர்வம் காட்டவே மாட்டாங்க. ஏன்னா நான் பண்ணுறது தான் சரி, என்னோட கருத்தை தான் எல்லாரும் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி நடந்துப்பாங்க. ஒரு சராசரியான
மக்களா வளர்ச்சி அடைய அவங்க விரும்பவே மாட்டாங்க. தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கவும் மாட்டாங்க. அந்த தவறுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பாடத்தை கத்துக்கவும் மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்துல தன்னோட கருத்துக்களை மாத்திக்கிறது பலவீனமானது இல்லைன்னு ஸ்ட்ராங் பீப்புள் நம்புவாங்க. இப்படி நம்ம மைண்டை நாம ஏற்படுத்திக்கிட்ட ஒப்பீனியன்ல இருந்து மாத்திக்கிறதுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே தேவை. வீக் பீப்புள் தனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க நினைப்பாங்க. ஆனா ஒரு வெல் ரவுண்டட் பெர்ஸ்பெக்டிவை அடையிறதுக்கு நம்ம ஏற்படுத்திக்கிட்ட ஒப்பீனியன்ல மாறுறது எந்த ஒரு தப்பும் இல்லைன்ட்டு ஸ்ட்ராங் பீப்புள் நினைப்பாங்க. அடுத்து நம்பர் 14, தே டேக் ஃபீட்பேக் வெரி பேட்லி. நம்மளை உருவாக்கக்கூடிய கேலிகள் கிண்டல்கள் எல்லாமே உண்மையாகவே விலை மதிப்பானதாக இருக்கும். இப்படிப்பட்ட கிரிட்டிசிசத்தை நாம் சந்திக்கிறப்போ இன்னும் பல திறமைகளை கற்றுக்கணும்னு நாம் நம்மளையே அனுமதிக்கணும். அப்படிப்பட்ட கிரிட்டிசிசம் நம்ம மைண்டில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்குது. வீக் பீப்புள் தன்னை பற்றி பாராட்டாத எந்த ஒரு ஃபீட்பேக்கையும் மதிக்க மாட்டாங்க, சுத்தமாக வெறுப்பாங்க. இப்படி ஃபீட்பேக்கை எடுத்துக்காத ஒரு வீக் பர்சன்கிட்ட உன்னோட வேலையில் சில இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரணும்னு நீங்கள் சொன்னால் உங்கள் மேலே கோபமாகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி கோபப்படுறனால அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகளை அவங்களே தவற விட்டுறாங்க. அதனால தன்னோட திறமை இவ்வளவுதான் நினைச்சு தன்னை ஒரு எல்லைக்குள்ள தள்ளிக்கிறாங்க. அடுத்து நம்பர் 15, தே கிவ் அப். வீக் பீப்புள் தனக்கு ஏற்படக்கூடிய சில தடைகளை தோல்விகளாக எடுத்துக்கிறாங்க. மறுபடியும் உருவாக்குறதுக்கான பலம் அவங்க கிட்ட இல்லை. மறுபடியும் இப்படி ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும்னா இதை விட்டுட்டு போயிடணும்ட்டு சுலபமாக கிவ் அப் பண்ணிடுவாங்க. தவறுகளே பண்ணலை அப்படின்னா எப்படி தவறுகளில் இருந்து கற்றுக்க முடியும்? அப்படி தவறுகளை செய்யணும் அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை முயற்சி செய்யணும் இல்லையா? அப்படி முயற்சி பண்ணணும் அப்படின்னா அதை உடனே விட்டுட்டு வர பழக்கமான கிவ் அப்பை கையில் எடுக்கவே கூடாது. தோல்விகளை வச்சு உங்களை யாரும் அடையாளப்படுத்த போகிறது கிடையாதுன்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தோல்விகளுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படின்றதா உங்களோட அடையாளமா மாறப்போகுது. நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி தோத்து போறேன்னு நினைச்சாலும் அதை மறுபடியும் முயற்சி செய்யறது தோல்வியே கிடையாது. நீங்க முயற்சியே செய்யாம வெறுமனே உங்களோட கனவுகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா உங்களோட மிகப்பெரிய தோல்வி. தோல்வி அப்படின்றது வெற்றி அடைய நாம சாதிக்க வேண்டிய தவிர்க்க முடியாத ஒரு தடை. தோல்விகள் ஏற்பட ஏற்படதான் எப்படி வெற்றி அடைய வேணும் அப்படிங்கக்கூடிய பாதையே உங்களுக்கு உருவாகுது. இந்த விஷயம் தெரியாதனால தான் வீக் பீப்புள் வீக்காகவே இருக்காங்க. இந்த 15 விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டதன் மூலமா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதோட இந்த வீடியோ முடிவடையுது. அண்ட் இதே மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். பை.